வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேருங்க. காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நம்ம ஒரு கொதி விட்டு எடுக்க போகிறோம். பூச்சி புழுவுருந்தால் செத்துரும், அதுக்காக தான். ரொம்ப நேரம் இதை கொதிக்க விட்டுறாதீங்க. கொதிக்க ஆரம்பித்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு தடவை இல்லைனா ரெண்டு தடவை நல்லா மறுபடியும் தண்ணியில் கழுவுங்க. அப்போ தான் புழு பூச்சி இருந்தால் போகும். இதோ இதை நான் கழுவி எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் பொடியான இருக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதும் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது ரெண்டும் சேர்த்து மறுபடியும் வதக்க ஆரம்பிங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். இதை இப்போ நல்லா வதக்க ஆரம்பிங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் வேகணும், அதுக்காக ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் இல்லைனா பெரிய டம்ளருக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதை இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட போகிறோம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி காலிஃப்ளவர் நல்லா வேகணும். 5 நிமிஷத்துக்கு மேலேயும் காலிஃப்ளவர் உங்களுக்கு வேகாத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. இங்கே எனக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு, காலிஃப்ளவரும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பெரிய ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் கூட மிளகு பொடி சேர்க்க போகிறேன். இது காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை, அதனால மிளகு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோ நம்மளோட காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஃபினிஷ் பண்ணிடுங்க. நார்மல் குழம்பு சாதமாக இருந்தாலும் சரி, இல்லை கிளறின சாதமாக இருந்தாலும் சரி, எதுக்குனாலும் இது தொட்டுக்க சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.